நமஸ்தே பெரியவா சக்கணம் தமிழ் மாச பெயர்கள் எப்படி இருக்குங்கிறதுல பெரியவா கண்டக்ட் பண்ண ஒரு லிங்க்விஸ்டிக் ரிசர்ச் அதை பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி மார்கழின்னு இதுக்கு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிற வரைக்கும் வந்துட்டோம் அதாவது எந்த மாதத்து பௌர்ணமி மிருகசீரிஷங்கிற நட்சத்திரத்துலேயோ இல்லை அதை தொட்டடுத்து இருக்கக்கூடிய திருவாதிரையில் வரதோ அந்த தான் மார்கசீரிஷி அப்படிங்கிற நாமாக வருது மார்கசீரிஷியில் இருஷி ரெண்டும் சேர்ந்து கூட்டக்ஷரம் ஒரு சம்ஸ்கிருத வடமொழி எழுத்துன்னு அது கட் ஆஃப் ஆகி விழுந்துடுறது அப்போ மார்கசி இன்னும் இங்கே வந்து மார்கசி மார்கழியாக வந்து நின்று இருக்குது அப்படின்னு இந்த ஒரு பேரை பார்த்தோம் அப்போ மூலத்தில் என்ன மார்கசீரிஷங்கிற நட்சத்திரம் மிருகசீரிஷங்கிற நட்சத்திரத்தை வச்சுருக்கிறதுனால மார்கசீரிஷம் அது கனெக்டடாக இருக்கிற நாமாவே தான் இன்னும் அங்கே இருக்குது அப்போது பகவத்கீதையில் கூட கிருஷ்ணன் சொல்லும் பொழுது மாசங்களில் மார்கசீருஷோகம் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய அந்த நாம தெரிஞ்சுவிடுத்து ஏன் தனுர் மாசம்னு ஒரு பேர் சொல்லின்னு இருக்கோம் அப்படின்னா இங்கே தான் தமிழ்நாட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி வருது நம்ம முன்னாடி ஒரு காலத்தில் சாந்திரமானத்தை அனுஷ்டானம் பண்ணியிருக்கோம் அதனால் அதுலேருந்து டிரைவ் பண்ண பேர்களையே தமிழ் மாச பேர்களாக ஒரு பக்கம் மிச்சின்னு இருக்கோன்னு சொன்னாலும் இப்போ நம்மளுடைய ஃபார்மெட்டு சௌரமானமாக தான் இருக்குது அப்போ சூரியனை இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் நம்ம இருக்கோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளம் எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டை தான் ஃபாலோ பண்ணுறது ஆனால் முழுக்க சோலார் மட்டுமே ஃபாலோ இருக்கு அப்படின்னு அந்த கம்பேரிசன் கூட கொடுக்குறா பிரிவா ஸோ சோலார் சிஸ்டம்னு எடுத்துட்டோன்னா எப்படி முதல்ல நம்ம சித்திரைன்னு சொல்கிறோமே அந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு சூரியன் முதல் ராசி கட்டத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்னு கணக்கு வச்சுட்டோன்னா முதல் ராசி என்ன மேஷம் இந்த பன்னெண்டு ராசிகளுக்குள்ளே பார்த்தோம்னா மேஷம் ரிஷபம் மிதுனம்னு போகிறதோ இல்லையா அதில் முதல் மாதம் எங்கே நுழையிறார் மேஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார் அப்போ அந்த ஃபஸ்ட்டு மாசத்துக்கு மேஷ மாசம் அப்படின்னு பேர் மலையாளத்தில் அது மேஷம் மருவி போகும்பொழுது மேடம் அப்படின்னு போகிறது அதே மாதிரி அடுத்தது ரெண்டாவது மாதம் ரிஷபம் அப்படின்னு போகும்பொழுது இடவம் அப்படின்னு மலையாளத்தில் அது மறு வருது இந்த மாதிரி நமக்கு தமிழ் இப்போ நம்ம பார்த்த மார்கழி எத்தனாவது மாதம்னு கணக்கு பண்ணாக்கா ஒன்பதாவது மாதம் ஏன்னா அதை தாண்டி பாக்கி தை மாசி பங்குனி தான் இருக்கு அது மாதிரி சௌரமான கணக்கில் ராசி சக்கரம் பன்னெண்டு ராசியில் ஒன்பதாவது ராசி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனுர் ராசியாக இருக்குது அதை தாண்டி மிச்சம் இருக்கிறது மகரம் கும்பம் மீனம் தான் பாக்கி அப்போ அந்த ஒன்பதாவது மாதம் இங்கே நம்ம பார்க்குற ஒன்பதாவது மாதம் மார்கழி அதே மாதிரி சௌரமானத்துல சக்கரத்தின்படி ஒன்பதாவது ராசியில் அவர் எங்கே வந்து நிற்பார் அப்படின்னு பார்த்தாக்கா தனுர் ராசியில் இருக்கார் அதனால் இந்த மாதத்துக்கு தனுர் மாதம் அப்படிங்கிற அந்த நாமத்தையும் நம்மளுடைய அனுஷ்டானங்கள் அதை ஒட்டி இருந்திருக்குங்கிறதுனால இன்னும் நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு தான் தனுர் மாத பூஜைன்னு விசேஷமாக சொல்லப்படுறது அப்படிங்கிறத பெரியவா இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கிறாள் தமிழ்நாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி பழசு எல்லாத்தையும் மொத்தமாக கொண்ட களைஞ்சிராம அதையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்த இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நல்லதுகள் என்னவோ அதையும் எடுத்துகிட்டு இப்படித்தான் தமிழ்நாடு இருந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லா நல்ல விஷயங்களையும் கொண்ட சேர்த்து சேர்த்து அத்தனை அறிஞர்கள் அத்தனை அறிவு கொண்டு சேர்த்ததாக ஒரு பெரிய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்தினுடைய பெருமை எதையும் ஒதுக்கி வைக்கிறது இல்லை நிறைய சேர்த்துக்கிறது நிறைய விருத்தி பண்ணுறது அறிவை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரத்துல இருந்துருக்கு அந்த ஒரு பாயிண்ட் இங்கே பெரியவா அழகாக நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறான் சரி இதே ஃபார்மில் போயிண்ட் இருக்கு பாக்கி இன்னும் என்னென்ன சார் மாதம் இருக்குது மூணு மாதம் தான் அதுலேயும் சில இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் கொடுக்குறா பெரியவா அதையும் பார்த்துருவோம் தை மாசி பங்குனி தைக்கு எடுத்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இதில் அந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு ஆல்டர்னேட் பேர் இருக்கு இப்போ நம்மளே ஒரு பேர் வச்சுக்கிறோமோ இல்லையா அலையஸ்னு இன்னொரு நேம் வச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டு பேர் இருக்கு எந்த நட்சத்திரம்னா புஷ்யம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் புஷ்யம் தான் தமிழுக்கு வரும்பொழுது இந்த காணாமல் போய் பூசம் அப்படின்னு வந்துடுறது இந்த பூசங்கிறத சொல்லி சொல்லியே நமக்கு ரொம்ப பழகி போயிட்டதுனால புனர்வசுன்னு இருக்கக்கூடிய இன்னொரு நட்சத்திரத்துக்கும் உணர் பூசம்னு நம்ம பேர் வச்சுட்டோம் அப்படிங்கிற பிரிவை வாஸ்தவமா அந்த புனர்வசுவுக்கு இந்த புஷ்யத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம பழக்கத்தில் பூசம் பூசம்னே இதை சொல்லி பழகி போயிட்டு புனர்வசு இங்கே வரும்பொழுது அது அப்படியே புனர் நம்ம மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறா சரி இந்த புஷ்யத்துக்கு என்ன அலையஸ் நேம்னு கேட்டால் திஷ்யம்னு இன்னொரு பேர் இருக்கான் அதுக்கு அப்போது இந்த மாதத்தில் பௌர்ணமியானது புஷ்ய நட்சத்திரத்தில் வரதோ அந்த மாசத்துக்கு என்ன பேரு பௌஷ்யம் அதாவது புஷ்யம் சம்பந்தமானதுன்னு பௌஷ்யம்னு பேர் அலேஎஸ் நேம் வச்சு பார்த்தா திஷ்யம் சம்பந்தமானதுன்னு தைஷ்யம்னு அதுக்கு ஒரு பேர் இப்படி ரெண்டு நேம் இருக்குது இப்போ இதில் எந்த நேம் தமிழுக்கு வந்திருக்குன்னு பார்த்தா தைஷ்யம்ங்கிற நேம் எடுத்துட்டு ஈஷியாயிம் அப்படியே சேர்த்து ஒரு கூட்டக்ஷரத்தை அப்படியே இதுக்கி ஒதுக்கி ஓரமாக அதை ட்ராப் பண்ணிட்டோம் பிச்சர் இருக்கிறது தை நேராக தைங்கிறத மட்டும் அப்படியே இங்கே நாமாவாக நம்ம எடுத்துன்ட்டோம் அப்போ புஷ்யம் முழுக்க ட்ராப் ஆகிட்டுதான்னு கேட்டால் இல்லை அதுலேயும் ஒரு பியூட்டி அந்த புஷ்யம்னுடைய நட்சத்திரம் என்ன தமிழில் என்ன சொல்கிறோம் கூசம் அந்த பூசத்தையும் எடுத்து இந்த தைன்னு சொல்லக்கூடியதோட சேர்த்து தைப்பூசம்னு பெரிய கொண்டாட்டமாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அப்போது தை மாதம் எடுத்து அடுத்து வரக்கூடியது மாசி மாசிங்கிற ஒரு நாம எங்கேருந்து வருதுன்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு சம்பந்தம் உள்ள நட்சத்திரம் என்ன என்றைக்கு பௌர்ணமி வருதுன்னு கேட்டாக்கா மகம்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஸ்டார் இந்த மக நட்சத்திரத்தில் பௌர்ணமி அமையக்கூடிய அந்த தான் மக சம்பந்தம் உள்ளதுங்கிறதுனால மாகி அப்படின்னு அதுக்கு நாம இருக்கணும் இந்த மாகிங்கிறது தமிழில் பல மாசங்களுக்கு எல்லாம் சீ சீனே முடியறது புரட்டாசி ஐப்பசீனு அப்படியே முடிஞ்சுன்னு வர மாதிரி மாகிங்கிறது மருவி மாசின்னு இங்கே வந்துருத்து அப்படிங்கிற அது மாசி மகம் அப்படின்னு நம்ம ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோமே தைப்பூசமும் பௌர்ணமி தான் மாசி மகமும் அந்த பௌர்ணமி தான் ஒரு நட்சத்திரம் முன்ன பின்னே மூமெண்ட்டில் வரலாமே வழியே லார்ஜ்லி இது அனுசரித்து வரக்கூடியதாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தது பங்குனி பங்குனிங்கிறது எது சம்பந்தமாக இருக்குது அதுக்கு ரிலேட்டடாக என்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றும் பிடி கிடைக்க மாட்டேங்கிறது விரிவாக சொல்கிறா அது எப்படி இது ஃபார்ம் ஆகியிருக்குன்னே தெரியல ஆக்சுவலாக வர வேண்டியது அங்கே இருக்கிறது பல்குனி அப்படின்றதாக இருந்திருக்கணும் ஏன்னா பல்குனிங்கிற ஒரு ஸ்டார் அது ஒரு ஒரு கப்லெட் இருக்குது அதில் பூர்வ பல்குனி உத்தர பல்குனின்னு சொல்லக்கூடியதாக ரெண்டு நட்சத்திரம் இருக்குது இந்த பல்குனியை நம்ம முழுங்கிட்டோம் அப்போ தமிழில் இதை கொண்டு வரும்போது இந்த ஸ்டார்க்கு என்ன பிரிச்சுருக்குன்னா பூரம் உத்தரம் மட்டும்தான் வந்திருக்கு பல்குனிங்கிறது காணாமல் போயிடுது ஸோ பூர்வ பல்குனி ஹாஸ் பிகம் பூரம் உத்தர பல்குனி ஹாஸ் பிகம் உத்தரம் அப்படின்னு பல்குனியை அங்கே கட்டை பண்ணி போட்டாச்சு ஆனால் மாச பேர் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு ஸ்டார்ல இந்த கப்லெட்ல பல்குனியினுடைய கப்லெட்ல ஏதாவது ஒன்றுத்தில் பௌர்ணமி வந்து லேண்ட் ஆகக்கூடிய மாசம் தான் இந்த பல்குணம் சம்பந்தப்பட்ட மாசமாக இருக்குங்கிறதுனால பல்குனின்னு அதுக்கு பேரு அப்போ அந்த பல்குனி அப்படியே இங்கே கேரி பண்ணிட்டு வரும்பொழுது பல்குனி எப்படியோ பங்குனின்னு தெரிஞ்சு வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு ஒரு கனெக்ஷனே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் பங்குனியிலையும் பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படிங்கிறது பிரசித்தமான ஒரு சமாச்சாரம் இப்போது நிறைய பௌர்ணமி பார்த்தோம் இல்லையா அது பெரியவாக சொல்லியிருக்கா ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் எப்படி எப்படி விசேஷங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லும்பொழுது நடுவில் சொல்லிகிட்டே வந்ததில் எனக்கே சொல்லுது மறந்து போயிடுது ஃபுல்லாக சொல்கிறேன் ஒரு குவிக்கு ரீகேப் பார்ப்போம் சித்ரா பௌர்ணமி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சித்ரகுப்தனுடைய ஒரு பூஜை இருக்குது கல்லழகர் பூஜை இருக்குது எல்லாம் ரேட்டு சித்ரா பௌர்ணமி ஆச்சு வைகாசின்னு சொன்னாக்கா விசாக நட்சத்திரம் முருகனுடைய விசேஷமாச்சு சித்திரை வைகாசி ஆணி ஆணி பௌர்ணமிக்குன்னு சொன்னாக்கா சாதாரணமாக ஆணி மாதம் அமாவாசை தாண்டி வரக்கூடிய பௌர்ணமி என்ன இருக்கோ அந்த தான் வியாச பூர்ணிமா இந்த வியாச பூஜைன்னு சொல்லக்கூடிய ஒரு அனுஷ்டானம் அங்கே வருது சித்திரை வைகாசி ஆணி ஆச்சு ஆடி முழுக்க அம்பாளுடைய வைபவம் ஆடி பௌர்ணமியும் கேட்கவே வேண்டாம் அடுத்தது ஆவணி ஆவணின்னு சொன்னாக்கா சிராவணம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம்னு சொன்னோம் அந்த ஆவணி மாதத்தில் தான் இந்த ஸ்ரவணம்னு சொல்லக்கூடிய அந்த பௌர்ணமியில் எஜுர் உபாகர்மா நடக்கிறது அப்போ உபாகர்மாவுக்கு வேதத்துக்கு முக்கியமான ஒரு செலிப்ரேஷனாக அது நடக்கிறது புரட்டாசி முழுக்க நாராயணன் சம்பந்தப்பட்டதாக இருக்குது எல்லா நாளும் அவருக்கு விசேஷமாக போய் ஐப்பசி ஐப்பசி பௌர்ணமி தான் அண்ணாபிஷேகம் பரமேஸ்வரனுக்கு எத்தனை பிரீத்தியான ஒரு வைபவமாக நடக்கிறதுன்னு பார்க்குறோம் அடுத்தது கார்த்திகை கார்த்திகைன்னு எடுத்துட்டாக்கா கார்த்திகை தீபம் பையனையும் நினச்சிக்கலாம் அப்பாவையும் நினச்சிக்கலாம் அதனால் முருகனுக்கும் வைபவந்தான் பரமேஸ்வரனுக்கும் வைபவம் தான் கார்த்திகை ஆச்சு மார்கழி நடராஜா நம்ம மறக்கவே முடியாத ஸ்லோகத்தினால் பெரியவா அவர் மனசில் நம்மளை அப்படியே கொண்ட பரமேஸ்வரனை கொண்ட உட்கார வச்சுருக்கார் நடராஜாவை மார்கழி அடுத்து தை தைன்னு சொன்னாக்கா தை பூசம் முருகனின்னு நினச்சிக்கலாம் பரமேஸ்வரனு நினச்சிக்கலாம் பரமேஸ்வரனுடைய உற்சவங்களும் இருக்குது அடுத்தது மாசி மாசி மகம் அம்பாளுக்கு உண்டான விசேஷமான ஒரு நாளாக இருக்குது மாசி மகம் அடுத்தது கடைசியாக பாக்கி இருக்கிறது பங்குனி இந்த மாதத்தில் பௌர்ணமி ஒன்று பூர்வ பல்குனி அல்லது உத்தர பல்குனியில் வரும்னு பார்த்தோம் மோஸ்ட்லி உத்தர பல்குனியாக வரும் பங்குனி உத்தரம்னு சொன்னாக்கா சுவாமிக்கு நடக்கக்கூடிய கல்யாண உற்சவம் நம்ம முருகனாகட்டும் பரமேஸ்வரன் ஆகட்டும்னு நிறைய சுவாமிகள் நம்ம கல்யாண கோலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அது இருக்குது அது மாத்திரமில்லை இந்த கார்த்திகை மார்கழி மாதங்கள்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய சாஸ்தா இருக்காரே ஐயப்பனுடைய ஒரு அவதார தினமாகவும் இந்த பங்குனி உத்திரம் இருக்குது அப்படி இந்த ஒவ்வொரு பௌர்ணமியும் தமிழ் மாத பேர்கள் எப்படி இருக்கோ இந்த பேருக்கு ஒரு அண்டர்லையிங் ரூட் இருக்குங்கிறதையும் காமிச்சு அதை லிங்குவிஸ்டிக்கோட கனெக்ட் பண்ணி இந்த வைபவங்கள் உற்சவங்கள்லாம் எப்படி நடக்கிறதுங்கிறதையும் பிரிவ அழகாக சொல்லி கொடுத்துன்னு வரா அதில் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு பாயிண்ட் லிங்குவிஸ்டிக் கனெக்ஷன் இங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் பல்வேறு மொழிகளுக்கு ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லும் பொழுது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய மூலமான இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தெல்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் செக்ஸ்டா செப்டா ஹக்டா நோனா டெக்கா இப்படின்லாம் நம்பர் சொல்லிட்டு போகிறா பெரியவா ஆறு ஏழு எட்டு ஒம்பதுலாம் இது என்ன இருக்கோ இங்கிலீஷில் சொல்கிறோமோ அதெல்லாம் வாஸ்தவமாக இங்கேருந்து போனதாக தான் இருக்குது ஷட்டு சப்த அஷ்ட நவ தசை இதெல்லாம் தான் அந்த பேரில் போயிருக்கு அப்படிங்கிற கனெக்ஷன் காட்டுறா அதே மாதிரி நம்பரில் டூ த்ரீ சொல்லும் பொழுது நம்ம சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய த்வி த்ரீ அப்படின்னு இருக்கிறதெல்லாம் தான் டூ த்ரீயாலாம் போயிருக்கு ஆனால் நம்பர் ஒன்னுன்னு ஒன்று சொல்கிறோமே இங்கிலீஷில் அதுக்கு மட்டும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஏக அப்படிங்கிற நம்பரோட எதுவும் ஒரு மேட்ச் ஆகலை அது எங்கேருந்து போயிருக்குன்னு யோசித்து பார்த்தா ஒன்று தான் தோன்றுறது அந்த ஒன்று தான் தோன்றுறது எது பிரிவாக சொல்கிறா தமிழில் ஒன்றுன்னு சொல்கிறோமே அந்த ஒன்றில் ரூபாய்த்தனா பாக்கி என்ன இருக்கோ அந்த ஒன் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் இருக்கிற ஒன்னாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அதை சொல்கிறா அதே மாதிரி தெலுங்கில் இந்த ஒன்றுங்கிற நம்பர் எப்படி வருதுனாக்கா சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஏகாவும் அப்படியே எடுத்துக்கல இங்கே தமிழில் இருக்கக்கூடிய ஒன்றும் அப்படியே எடுத்துக்கல இது ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒக்க டீ அப்படின்னு இங்கேருந்து போயிருக்கு முதல்ல ஒன்றில் இருக்கக்கூடிய ஓ அங்கேருந்து வரக்கூடிய கா எல்லாம் சேர்த்து ஒக்க டீன்னு ஆயிடுத்து அப்படின்னு பெரிய ஒரு லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் இதெல்லாம் பார்த்துன்னு வரும்பொழுது இங்கே இங்கிலீஷில் நம்ம கேலண்டர் இந்த மாதங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோமே அதுலேயும் எவ்வளோ இங்கேருந்து டிரைவ் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணிது அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா நிறையவே இருக்குது இது சொன்னதுல இல்லை அதுலேருந்து டிரைவ் பண்ணதாக நான் பார்க்குறேன் பெரிவா சொன்ன இந்த இதே செப்டா ஆக்டாலாம் சொல்லின்னு இருந்தாலே அதுலேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தாக்கா இங்கிலீஷ் கேலண்டர் கூட வாஸ்தவமாக நம்மளோடதுன்னு தான் தைரியமாக சொல்லலாம் எப்படின்னு கேட்குறல கேலண்டருங்கிற வார்த்தையே ஆக்சுவலாக நம்மளோட தான் சொல்ல வேணும் ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் பார்த்தாக்கா காலாந்தர அப்படின்னு சொன்னாக்கா அன் இன்டர்வல் ஆர் இன்ட்ரக்னம் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம் காலம்னு சொன்னால் டைம் அந்தரன்னு சொன்னா ஒரு ஆர் கிணம் இன்டர்வெல் அப்போது ஒரு டேட்டுக்கும் இன்னொரு டேட்டுக்கும் நடுவுல இருக்கிறதுக்கு காலாந்தர அப்படின்னு வர்றது காலாந்தரக்கும் கேலண்டருக்கும் பெருசாக டிஃபரன்ஸ் இருக்கான்னு நம்மளோடதே தான் சார் அது மாத்தமில்ல உள்ளே இருக்கிற மாசத்தினுடைய பேருந்து கூட நம்மளுக்கு தானே தைரியமா சொல்லுவேன் அந்த விஷயங்கள் நம்ம நாளைக்கு பார்ப்போம் பெரியவா சார்